ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து சாம்சங் M30S லாஸ்ட் இயர் வாங்கி கொடுத்துருந்தார் இதே டைம். ஸோ 1 இயர் ஆச்சு. அதில் தான் யூடியூப் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து சரி, இன்னும் கொஞ்சம் என்னோடய எடிட்டிங் ஸ்கில்ஸு தென் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்சங் M51S வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். எனக்கு வந்து நான் ஐம் டெக்னிக்கலி ஓகே ஓன்லி. ஸோ அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஐல் ஸ்விட்ச் ஓவர் டு மை ஹஸ்பண்ட். என் சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபோனை இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். M51 ஃபோன் வந்து வெறும் அமேசானில் தான் ஆன்லைனில் தான் கிடைக்குது. நாங்கள் வந்து 24,999 வாங்கினோம் லான்ச் ப்ரைஸு. ஸ்டோரில் வந்து இந்த ஃபோன் விற்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபோனில் வந்து பாக்ஸில் வந்து ஃபோன் இருக்குது. அவங்க வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஃபோனை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது பேக் சைடு. அது கையில் பிடிச்சா அப்படியே வந்து வழுக்குது. இந்த ஃபோன் வந்து ரெண்டு கலரில் வருது, செலஸ்டிக்கல் பிளாக் அண்ட் எலக்ட்ரிக் ப்ளூ. 6 GB ரேம் இல்லாட்டி 8 GB ரேம் வச்சு வாங்கிக்கலாம். 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. 512 MB எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஆட் பண்ணலாம். வாங்க இப்போ ஃபோன் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் பட்டன்லேயே வந்து இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பட்டனும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. 0.12 செகண்ட்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகிடலாம். அதே இல்லாட்டி ஃபேஷியல் அன்லாக் கூட செட்டப் பண்ணிக்கலாம். 0.77 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபேஷியல் அன்லாக்கும் ஆகுது. இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 2.2 GHz ஆக்டோ கோர் ப்ராசஸர் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 25% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இந்த ஃபோன் வந்து AMO LED-ல பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் ஈவன் பிரைட் சனில் உங்களுக்கு கலர்ஸு டெக்ஸ்ட் எல்லாம் கிளியராக தெரியும். ஸ்க்ரீன் பார்டர் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால எட்ஜ் வரைக்கும் வந்து ஐஃபோன் மாதிரி டிஸ்பிளே ஃபுல்லாக தெரியுது. ஃபோன் வந்து டாலாக இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு ஸ்க்ரீன் வருது. ஆனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால மேலே இருக்க பட்டன்ஸ்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. இந்த ஃபோனில் வந்து 7000 mAh பேட்டரி இருக்குது. ஃபுல் சார்ஜ் வந்து 115 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 213 grams. அந்த வெயிட்டு ஃபோனில் இருக்கிறது ஃபீலே ஆக மாட்டேங்குது. இது வந்து வெரி குட் அட்வான்டேஜ் இந்த ஃபோனுக்கு. இப்போ ஃபோனோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபோனில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக் எல்லாமே ஃபோன்லேயே வருது. இப்போ வந்து சாம்சங்கோட ஓன் ஆப் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு AR ஜோன் வருது. அதில் வந்து நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு க்ரோம், ஜிமெயில், யூடியூப், கூகுள் ட்ரைவ் எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வருது. உங்களுக்கு லிங்க்டின் இருக்குது, அவுட்லுக் இருக்குது. அதில் ஆஃபீஸ் ஆப்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃபீஸ் வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து சாம்சங்கோட கேம் லான்ச்சர் ஆப் இதோடய வருது. இந்த ஆப்போட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஆடுற கேம் ஆடுற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆப்ஸ் கேம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லாமே வந்து இந்த கன்சோலில் காட்டும். அப்புறம் சாம்சங்கோட ஃப்ரீ கேம் ஆப்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு கேம் ஆடி நம்ம பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ்னு. ஃபோனில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா ஆர்டினோ 618 GPU கேம் சென்ட்ரிக் சிப் வச்சு இந்த ஃபோனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ்லாம் ஆடும்போது உங்களுக்கு வந்து ஜர்க்கே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக வந்து ஹை குவாலிட்டி வீடியோ வருது. ஸோ கேம் ஆடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபோன். இந்த ஃபோனில் வந்து HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தும். அதுக்கு வைட் வைன் L1 சப்போர்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் வந்து ஆன்லைன் கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது.
நார்மலாக வந்து எல்லா ஃபோனில் ஒரு மெசேஜிங் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆனால் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு மெசேஜிங் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணலாங்க. ஃபோனில் வந்து லவுட் ஸ்பீக்கர் ஃபோன் வருது, கார் ஓட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற கேமராவை ரிவ்யூ பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து குவாட் கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 12 MP வைட் ஆங்கிள் கேமரா, 5 MP மேக்ரோ கேமரா, நாலாவது வந்து 5 MP டெப்த் சோனி சென்சார் கேமரா வருது. இன்னொரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, கேமரா வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் விழுவாது. இந்த ஃபோனில் செல்ஃபி எடுத்திங்கன்னா 8 MP ஃப்ரேமில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அதை வந்து நம்ம எடிட்டே பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரா ரிவ்யூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சர் எவ்வளோ கிளியராக இருக்குது, நார்மல் வியூலையும் பேனராமிக் வியூலையும். நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சுவலாக டேபிள் மேட்டு, அது பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்கும் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமராவோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை செக் பண்ணலாம் என்ன இருக்குன்னு. இதில் வந்து பேனராமிக் வியூ இருக்குது, அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கலாம். லாஸ்ட் வந்து ஹைப்பர்லாப்ஸ் ஃபீச்சரும் இருக்குது இந்த ஃபோனில். இப்போ வந்து இந்த கேமராவில் எடுத்த ஸ்லோ மோஷன் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாமல் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோவும் இருக்குது இதில். இது வந்து மேக்ரோ ஷாட்டு, மேக்ரோ கேமரா வச்சு எடுத்தது. இது வந்து நைட் விஷன் ஷாட்டு, ஸ்கை எல்லாம் ப்ளூவாக இருக்குது. இது வந்து ப்ரொஃபஷனல் ஷாட்டா. ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்ற ஃபீச்சர் வச்சு தான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த ஃபோனில். அடுத்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, மியூசிக் ஷேர் ஃபீச்சர், அப்புறம் டால்பி அட்மோஸ். டால்பி அட்மோஸ் வந்து நீங்கள் மூவிஸ்லாம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்த்தா தியேட்டர் எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் ஷேரோட ஃபீச்சர் என்னென்னா, மியூசிக் ஷேர் வந்து உங்களோட மியூசிக் ஃபோனில் இருக்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட மியூசிக்கை உங்கள் ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நியூ ஃபீச்சர் என்னென்னா, ஸ்மார்ட் வியூன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ் ஃபோனில் இருக்கிறத வந்து டிவியில் கேஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே ஒரு ஐக்கான் வந்துருச்சு, நான் என்னோடய டிவியில் செட்டப் பண்ணோன்னே, கேஸ்ட் பண்ணோன்னே. இப்போ வந்து டிவியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோ வந்து ஃபோன்லேருந்து டிவிக்கு டைரெக்டாக ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனை ரியல் டைம் ரிஃப்ரெஷ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் ஆப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆன்லைன் கோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, கிராஃப்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரேடிங் ஆப்ஸ்க்கெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் குளோபல் கோல்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து பாவர்ட்டி எலிமினேட் பண்ணணுன்னா எஜுகேஷனுக்கு டொனேட் பண்ணலாம். ஒன்லி சிம்பிள் திங் என்னென்னா, அவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் சேவர் வந்து நீங்கள் இந்த ஃபோனில் போட்டுட்டு என்னென்ன வீடியோஸ் பார்க்குறீங்களோ, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் டொனேஷனுக்கு டொனேட் பண்ணலாம். இந்த ஃபோன் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு இப்போ அமேசானில். Samsung.com போய் வாங்கினீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேடிஎம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க இந்த ஃபோனை? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தீங்களா? M51 ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண உடனே ஹஸ்பண்ட்க்கு நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. மோஸ்ட்லி நான் தான் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னோடய பழைய ஃபோனுக்கு என் ரெண்டு டாட்டர்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்க, நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்ட்டு. ஸோ புது ஃபோன் வாங்குறது இது ஒரு பெரிய பிரச்சனை போல் இருக்குது. எனிவேஸ், நாங்கள் அதை சார்ட் அவுட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, பை.